உள்ள போய் ரெண்டுல ஒண்ணு பேசிடுவோம். ஒத்துக்கவே முடியாது. என்ன தைரியம் இருந்தா அவர் நமக்கே நோட்டீஸ் கொடுப்பாரு. கமிஷனர் உள்ள போறாரு, கூப்பிடறா பாப்போம். பசார் வீதியை அகலப்படுத்துறதுக்காக, சட்டத்தை மீறி கட்டின கட்டடங்களை இடிக்கிறதுக்காக நோட்டீஸ் கொடுக்க சொன்னீங்க. இப்ப எல்லா வியாபாரிகளும் உங்களை பாக்கிறதுக்காக கோஷ்டியா வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கோவமா இருக்காங்க சார். சொந்த கட்டடத்தில் இடிக்க சொன்ன வியாபாரிகளுக்கு சந்தோஷமா இருக்கும், கோவம் வரத்தானு செய்ய. நீங்க போய் நான் சொன்ன வேலையை ஆரம்பிங்க. அவங்க அங்கேயே உட்காந்துட்டு நாராயணன் ஐயா, எல்லாரும் காஃபி கொண்டு வாங்க. சரிங்க, வாங்க உட்காருங்க ஐயா. உங்களுக்கு முன்னாடி பல இங்கிலீஷ் துறைங்க சேர்மனா இருந்திருக்காங்க. பஜார அகலப்படுத்த ஆசைப்பட்டாங்க, ஆனா வியாபாரிகளுக்கு பிடிக்கலன்னு வேண்டான்னு வச்சிட்டாங்க. நீங்க வியாபாரியா இருந்துகிட்டு கட்டடங்கள் இடிக்க நோட்டீஸ் தரலாமா? நான் வியாபாரி தானே, ஆனா நான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறது வியாபாரியா இல்ல, ஈரோடு ஜனங்களுடைய தகப்பு ஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கேன். அதனால ஜனங்களுக்கு பிரயோஜனப்படுற காரியம் உங்களுக்கு எல்லாம் எதிர்ப்பா இருந்தாலும் கூட அதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு. நோட்டீஸ் கொடுத்தது கொடுத்ததுதானே. எங்கள பார்த்து பேசுற பேச்சாது துரோகி. உங்களுக்கு ரொம்ப திமிராயி போச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. அந்த ஐசிஎஸ் ஐயங்காருக்கு பெட்டிஷன் போட்டு உங்க தூக்கிற மாதிரி பாரு. இவரோட மரியாதை பேசுற காரியம் நடக்காதுயா? நாக்கரே, இதுவரைக்கும் எங்களை எழுத்தவங்க யாரும் இந்த நாக்காளியில உட்கார்ந்தது இல்ல. ஜாக்கிரதையா பேசுங்க. நீர ஒரு வியாபாரிங்கிறது மறந்துட்டீர். நம்பிக்கை துரோகி. நம்ம வச்சு ஏமாத்திட்டீங்க. என்ன இன்னும் பேசிட்டே இருக்கீங்க? என்ன கேளுங்கயா. நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன திட்டம் வந்ததுக்காக நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்ச பாருங்க, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாம் இங்க இருந்ததுனாலதான் அங்க இடிக்க வேண்டிய கட்டடங்களை எங்க முனிசிபாலிட்டி ஆளுங்க எந்த விதமான தொந்தரவும் இல்லாம இந்நேரம் இடிச்சு முடிச்சிருப்பாங்க. நாராயணா, இப்ப எனக்கும் ஒரு காஃபி கொண்டு வாங்க. குடிநீர் தொட்டி ரொம்ப ஜரூரா நடந்துருச்சுங்க. ஊருக்குள்ள பைப் போடுற வேலை முடிச்சிருச்சுங்க? முடிச்சிருச்சுங்க சார். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? அதுல போய் என்ன சிக்கல்? இங்க இருந்து ஊருக்குள்ள போற தண்ணி பைப் இப்ப கீழ் ஜாதிக்கார குடியிருக்கிற பகுதி வழியா சார் கொண்டு போயிருக்கோம். அதுல என்னங்க இப்போ? அத மேல் ஜாதிக்காரங்க எதிர்க்கிறாங்க. எதிர்க்கிறாங்களா? ஆமா சார், கீழ் ஜாதிக்காரங்க குடியிருக்கிற பகுதி வழியா தண்ணி போச்சுன்னா தண்ணி தீட்டாயிடுமா? தீட்டாயிடுமா? என்னங்கிற மடத்தனமா இருக்குது. விஞ்ஞானம் தெரியாதவங்களை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க சார். நம்ம நாயக்கிரமா தான் சார் முன்ன நின்று எதுக்குறாங்க. என்னங்கிறது, எங்க அம்மா எதுக்குறதுனால மடத்தனம் மடத்தனம் எல்லாம் போயிருங்களா. நீங்க நம்ம திட்ட பிரகாரமே பைப் கொண்டு போங்க. தாகம் எடுக்கிறவங்க தண்ணி குடிக்கிட்டு, தீட்டு பாக்குறவங்க நாக்கு வரண்டு சாகிட்டு. சன்னோ மித்ரஸ்ம் வருணஹ சன்னோ பவத் பரியமான் சன்னயந்த்ரோ ப்ருஹஸ்பதிஹே சன்னோ விஷ்ணுருக்ரமஹ நமோ ப்ரஹ்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ ப்ரத்யக்ஷம் ப்ரஹ்மாஸி த்வமேவ ப்ரத்யக்ஷம் ப்ரஹ்மாவாதிஷம். நாராயண 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 பகவானே. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு போட போறோம். அம்மா இல்லங்கம்மா, ஏமா உங்க மார்க்கத்தில் தான் இந்த தீட்டு கழிக்கிற சமாச்சாரம் எல்லாம் கிடையாது. நீங்க புளி போட்டு கழுவி தண்ணி எடுத்தீங்க. புளி போட்டு கழுவுனாதான் தண்ணி வரும்னு சொன்னாங்க, அதான் கழுவணும். விட்டா நம்ம ஆளுங்க குழாயை கண்டுபிடிச்சு இங்கிலீஷ்காரனே புளி போட்டு கழுவ வச்சிருவாங்க.